நெட்டோ மார்க்கெட்டிங்கில் மக்கள் ஏன் ஜெயிக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது. ஆக்ஷன்னா வெறும் வெளியே போய்ட்டு திரு திருவா அலைஞ்சி மக்கள்கிட்ட பேசுகிற சொல்லலை. ஸ்கில்ஸு, திறமை எப்படி வளர்த்துக்கிடணும், எந்தெந்த டெக்னிக்கில் பேசணும், எது சரியாக பேசணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இப்போ நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சொல்லணும், ஆனால் எப்படி சொல்லணும்னு தெரியாது, எப்படி சொன்னால் இதை பேச முடியும்னு தெரியாது. அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டது ஒன்று, வெறும் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டா காணாது, வெறும் ட்ரைனிங் எடுத்துட்டா காணாது, அதை ஆக்ஷனில் காட்டணும். இந்த ரெண்டும் பண்ணாதனால மக்கள் வந்து நெடு மக்களே தோந்துடுவாங்க. இன்னொரு பாவமான விஷயம் என்ன இருக்குது தெரியுமா, எல்லாரும் அவங்க வீட்டில் போஸ்டர் ஒட்டி வச்சுருப்பாங்க, கார் போஸ்டர், வீடு போஸ்டர் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கோம். அந்த போஸ்டர் போஸ்டராகவே இருக்கும், நடக்கவே நடக்காது, சொன்ன டேட்டில் நடக்காது. இதுக்கு ரெண்டே காரணம், அந்த போஸ்டரை பார்த்து சொன்ன டேட்டு ஸ்கிப் ஆகிட்டுனா ரெண்டு விஷயம், ஒன்று நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை, இன்னொன்று அதுக்கு உண்டான திறமை எடுக்கலை. ஆக்ஷன்னா வெட்டாத மம்முட்டியை வச்சு என்ன சொல்லலாம், வெட்டாத அருவை வச்சு டொப்பு டொப்பு டப்புன்னா அது வெட்டைய முடியாது. நீங்கள் உங்கள் வானால் போவோம், உங்கள் உயிர் போவோம், ஆனால் வெட்ட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு காரணம் வந்து ஆக்ஷன் எடுக்காதனாலையும் அதோட திறன் ட்ரைனிங் எடுக்காதனாலையும். எகைன் ட்ரைனிங் நீங்கள் எப்படியாப்பட்ட ஆள்கிட்ட எடுக்கீங்க அது ஒரு பக்கம், ஏன்னா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் வெளியே போய் ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலை, ஐயோ ஐயோ தப்பால் பிடிச்சிருக்கோம், இவர் சொல்லுது ஒன்று ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ ஸோ அந்த அது எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம்னா, நம்ம எப்போவும் நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கணும், நம்ம அதை சாதிக்க போகிறோம், நடக்க போகிறோம் அப்படின்னு இருக்கணும். இது எப்போவுமே நம்ம ஒத்தியில் இருந்தோம்னா நம்ம மனசு வந்து எங்கேயோ தப்பு பண்ண தோணும், தப்புனா நான் சோம்பேறி ஆயிரும், மனசில் போயிடும். உடனே அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பாசிட்டிவ் வைக்கிறதுக்கு வீடியோஸ் பார்க்கலாம், அது சம்மந்தப்பட்ட விஷயத்த படிக்கலாம். எப்போ பார்த்தாலும் இந்த விஷயமா கேட்டுகிட்டே இருக்கணும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி, பிஸ்னஸை பற்றி, நம்ம லைஃப்பை பற்றி, இதே கேட்டுகிட்டே இருக்கணும். கோணப் பயிலோ, கேன பயிலோ, சுத்த பயிலோ, உருப்படாத ஒன்று, காவலி பயிலோ, இந்த மாதிரி நிறைய பேர் கிடைப்பாங்க. வெளியே இருப்பாங்க, உள்ளே இருப்பாங்க, வீட்லேயும் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, சொந்தக்காரர் இருப்பாங்க, ரிலேட்டிவ் இருப்பான். இவனட்லாம் போய் இருந்துட்டு உங்களை நீங்கள் மனசில் கொண்டு வந்துடுறீங்க. யார் கூட சேர்ந்துருக்கீங்களோ நம்ம அப்படி ஆகும். ஸோ நான் நாலு உருப்படாத கூட இருந்தேனா நம்ம உருப்படாத ஆயிடுவோம். ஸோ யார் கூட இருக்கீங்க, உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்களா, பாசிட்டிவ் பண்ணுறாங்களா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படி பார்க்கணும். யார் கூடயாவது இருந்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் சக்கை புரிஞ்சு விட்டு அப்படியே சோர்ந்து போய் வெளியே வரீங்க, அவங்ககிட்ட போனதுக்கப்புறம் அவங்க பக்கமே எட்டி பார்க்காதீங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், ரொம்ப நெகட்டிவ் வந்து உடனே உங்கள் வீடியோவை பார்ப்பேன் அப்படி திரும்ப 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 நான் அந்த கமெண்ட்ஸ் கேட்டிருக்கேன், மெசேஜ் எனக்கு வந்திருக்கு, திரும்ப திரும்ப உங்கள் வீடியோ பார்ப்போம் பாசிட்டிவ் வந்துடுவேன். ஏன்னா என்ன அடிபட்டாலும் எப்படா முன்னாடி போகிறது, இதுதான் நம்ம வேலை, சொல்கிறது மட்டும் இல்லை செய்கிறது அப்படி தான். ஸோ பாசிட்டிவாக வைக்கிறதுக்காக வீடியோ பார்க்கணும். ஓகே, நிறைய பேர் நீ உங்கள்கிட்ட வந்து தாய் மாதிரி ஒரு ஃபீலிங்கு, பாதுகாத்து விடுங்க அப்படி ஒரு ஃபீலிங்கு அப்படி அந்த மாதிரி. ஸோ ஏன் வீடியோ மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வீடியோனாலும் பாருங்கள், பட் உங்களை பாசிட்டிவாக வைக்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் பார்த்துட்டுருங்க. நெடுமங்கலையும் ஜாயின் பண்ண உடனே உடனே நான் நாளைக்கு பெரிய ஆளாக இருப்பேன் அப்படிப்பான், அல்லது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேலை பார்த்தா ஒன்றும் பெரிய ஆளாக வேணாம். நீ எங்கே எங்கே என்னென்ன தப்பு பண்ண, ப்ரெசன்டேஷன் கரெக்டாக கொடுக்கியா, அப்ளைண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கிட்டியா, அவர் கூட கான்டாக்டில் இருக்கியா, கரெக்டாக அப்ரோச் பண்ணியா, கரெக்டாக க்ளோசிங் பண்ணுறியா, அப்புறம் க்ளோசிங் பண்ணவங்க அவங்கள பாசிட்டிவ் வச்சுருக்கோமா, வேலை பார்க்க வச்சுருக்கோமா, நிறைய விஷயங்கள் இருக்குது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மாதிரி நினச்சி ஜாயின் பண்ண உடனே நான் பெரிய ஆளாக வரேன் அப்படின்னு நினச்சிட்டு அலைஞ்சோம் அப்படின்னா இது நெட் மார்க்கெட்டிங் கிடையாது, உங்களுக்காக கிடையாது. பொறுமை வேணும், பொறுமையாக நின்று அடிக்கணும். அதுக்கடுத்தால் நம்ம தோந்து போகிறதுக்கு காரணம் வந்து நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கவலை. அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், உருப்பிடாமல் போ. நாளைக்கு உன் வீட்டில் சோத்துக்கு பணம் இல்லை, ஓகே, உங்கள் குழந்தை ஒன்று கேட்காங்க, மனைவி ஒன்று கேட்காங்க, உங்கள் வீட்டில் ஒரு 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 வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், மொபைல் வாங்கணும், ஏதாவது வாங்கினது பணம் இல்லைனா யார்கிட்ட போய் கேட்பீங்க? அந்த நாலு பேர் இருக்கானே தப்பான என்ன பண்ணுவாங்களே, அவன்கிட்ட போய் கேட்டால் தருவானா பணம்? இல்லை நாளைக்கு உங்கள் ஏதாவது ஆகி போச்சு, பொண்டாட்டு பிள்ளை தெருவில் நிற்குன்னா அந்த நாலு பேர் வந்து காலம் ஃபுல்லாக வச்சு காப்பாற்றுவானா? பார்க்க மாட்டேன். ஸோ கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். அப்போ ஏன் அவனுக்காக கொலைப்படுறீங்க, அந்த நாலு பேருக்காக ஏன் கொலைப்படுறீங்க? நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாரித்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த நாலு பேர் என்ன சொல்லுவானா, நாலு பேர் உங்களுக்கு சோத்து கொலையில்னா சோறுபட மாட்டான், ஒரு நாள் ரெண்டு நாள் சோறுபடும், காலம் ஃபுல்லாக சோறுபட மாட்டான். ஸோ எதுக்குமே உங்களுக்கு எந்த வகையிலுமே உதவாத ஒருத்தனங்களை பற்றி, அந்த நாலு நாசமாக போனவங்களை பற்றி நீ ஏன் நினச்சி வருத்தப்படுதீங்க? அதே மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வேலை பார்க்கும், எனக்கு மூடு இல்லைப்பா, ரொம்ப டயர்டாக இருக்குது,
ஃபீலிங்ஸு, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நேற்று ஒருத்தன் அப்படி சொல்லிட்டான் அதனால் நான் சோகமாக இருக்கேன்னா உருப்படவே முடியாது. எவன் என்ன சொன்னாலும் சரி முன்னாடி போகணும். உங்கள் மூடு, உங்கள் ஃபீலிங்ஸு மனசுக்கு அப்படி படலை, நான் மனசில் பட்டதை செய்வேன், மூடு இருந்தால் செஞ்சிருவேன், நினச்சோ அப்படி செய்வேன், இந்த கதையெல்லாம் விட்டு அலையக்கூடாது. உன் மூடுக்கு என்னாச்சு, நீ எப்படி ஃபீலிங்கில் இருக்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த இடத்துல இறங்கி செய்யணும். அன்றைக்கி இத்தனை பேரை பார்க்கணும்னா பார்க்கணும், இந்த மீட்டிங் பண்ணால் பண்ணணும், இதை க்ளோஸ் பண்ணால் பண்ணணும், படிக்கணும்னா படிக்கணும், இது ரெகுலராக பண்ணுவோம். ஃபுல் ஸ்விங்கிலேருந்து நான் அடிக்க போகிறேன்னு சொல்லி ரெகுலராக வந்துட்டு எல்லாம் பண்ணுவான், அப்புறம் காணாமல் போயிடுவோம். ஏன்னா அவருக்கு மூடு இல்லையா, அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்காராம், வேற ஒரு பிரச்சனை ஆகிட்டான், ஃபேமிலி பிரச்சனை ஆகிட்டான், அந்த பிரச்சனை ஆகிட்டான், உருப்படவே முடியாது. எந்த பிரச்சனை எது ஆனாலும் போய்கிட்டே இருக்கணும். என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, ரெண்டாவது நாள் அவங்க கால்ஸுக்கு போனாங்க, க்ளோசிங் பண்ணாங்க, பிஸ்னஸ் பார்த்தாங்க. என்ன இயற்கை நடந்துட்டு தான் இருக்கும். போகணும், ஒன்று அம்மா இனி நான் ஒரு மாதம் நான் அப்படி இருப்பேன், இப்போ தான் 15 நாள் ஆகிடுச்சு, 13வது நாள் கருமாறி திவசம் அது இது, சாவ நம்மளும் கூட வந்து சாக வேண்டியதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மூடு, சோகம், சொத்தம் அது இது, ஃபீலிங்ஸு எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதே மாதிரி ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மீட்டிங் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாகிட்டப்பா அப்படிமா, அங்கே போயிட்டு என்னது சொத்தையாக பண்ணால் யார்கிட்ட பேசினா என்னதுன்னு தெரியாது. ஆனால் அந்த ரெண்டு மீட்டிங் மூணு மீட்டிங் நம்ம டயர்டாயிருவார். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அளவு பேர் நிறைய ஒர்க் பண்ணிட்டேன்னு, அவன் அவன் 16 மணி நேரம் 18 மணி நேரம் நெட் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுவான். ரைட், எந்த விஷயத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னாலும் சரி 10 மணி நேரம் ஒர்க் பண்ணால் நீங்கள் பெரிய மாஸ்டர் ஆகலாம். அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் எப்படி மாஸ்டர் ஆக முடியும்?